Congrats IndiaGlitz for 3.3 million subscribers and almost 12 million people subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. So subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி keep supporting IndiaGlitz. Thank you. ஆக்ட்ரஸான பர்ணிதி சோப்ரா பட ஷூட்டிங் போது விபத்து நடந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. இதனால ஷூட்டிங்கையும் ரத்து பண்ணிருக்காங்க. இந்தியாவோட பேட்மிண்டன் சாம்பியனான சாய்னா நேவாலுடைய வாழ்க்கையை தான் ஹிந்தியில படமா எடுக்கிறாங்கல்ல, அந்த மூவில சாய்னாவா நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பேட்மிண்டனும் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி ஸ்ரத்தா கபூர் தான் இந்த ரோல் பண்ற மாதிரி இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு கால் ஷீட் ப்ராப்ளம் வந்ததுனால பர்ணிதி அவங்களால தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த மூவிக்காக ஷூட்டிங் லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சப்போ ஏதோ ஒரு எதிர்பாராத விபத்து நடந்து கழுத்துல அடிபட்டு இருக்காங்க. இதனால அவங்க சோஷியல் மீடியால இப்ப பிசியோதெரபி ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு வரேன், ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. இவங்களோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக படக்குழு ஷூட்டிங்க 15 நாளைக்கு தள்ளியும் வச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாஸ்ல சர்ச்சையான போட்டோஸ் வெளியிட்டு எதிர்ப்புகள்ல சிக்கிற நடிகைகள்ல இப்ப வாணி கபூரும் ஆட் ஆகியிருக்காங்க. தமிழ்ல நானி அவர்களோட ஜோடியா ஆஹா கல்யாணம் அப்படின்ற படத்தின் மூலம் ஃபேமஸ் ஆனாங்கல்ல, இப்போ ரீசெண்டா ரித்திக் ரோஷனோட நடிச்சு தியேட்டர்ஸ் வார் அப்படின்னு சொல்ற ஹிந்தி படத்திலையும் ஹீரோயின் ரோல் பிளே பண்ணிருந்தாங்க. சமீபத்துல சோஷியல் மீடியால பக்தியில பிக்னி மாதிரியான மேலாடை ஒண்ணு போட்டுட்டு போட்டோ அப்லோட் பண்ணிருந்தாங்க. அந்த மேலாடையில ஹரே ராம் ஹரே கிருஷ்ணான்னு வேர்ட்ஸ் போட்டிருந்தது. அந்த பிக்சருக்கு கேப்ஷனா, லைஃப்ல எதையுமே சீரியஸா எடுத்துக்க வேணாம், இங்க யாருமே உயிரோட இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதை பார்த்த வலைத்தளவாசிகள் வாணி கபூரை கடுமையா திட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோவை சோசியல் மீடியாஸ்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்திருந்தாங்க. இதனால இந்த சர்ச்சையான போட்டோவை நடிகை வாணி கபூர் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்துட்டாங்க, ஆனா மத்த சோஷியல் மீடியாஸ்ல இருந்து எடுக்கல அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அடுத்து வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அவங்க மொரட்டு சிங்கிளா இருக்கணுமா இல்ல டிவர்ஸ்டா இருந்தாலும் ஓகே புரிஞ்சுக்கிட்டா சரிப்பா அப்படி இருக்கணுமா இல்ல பிரேக்கப்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஓகேவா? மொரட்டு சிங்கிளா இருக்கணும்னா அம்பியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்ப பசங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பப்பி லவ் இருக்குது, 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பப்பி ஷேம் லவ் இருக்குது.